மாமல்லபுரம் அன்னை தமிழ் சமுதாய கூட முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள இருளர் மக்களை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் சமயமூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் முத்தமிழ் அரங்கம் சமுதாய நலக்கூடத்தில் மாமல்லபுரத்தை சேர்ந்த இருளர் பழங்குடியின 52 குடும்பத்தினர், 130 மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள இருளர் பழங்குடியின மக்களை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் சி சமயமூர்த்தி, செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத், உதவி ஆட்சியர் ஆனந்தகுமார் சிங், மாமல்லபுரம் பேரூராட்சி தலைவர் வளர்மதி, யஷ்வந்த ராவ் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை ஆய்வு செய்ததுடன் தேவையான உணவுப் பொருட்களை வழங்கினர். அனைவருக்கும் கைத்தறி துறையின் மூலம் போர்வைகள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆய்வின் போது பேரூராட்சி செயல் அலுவலர் கணேஷ், திருக்கழுக்குன்றம் தாசில்தார் ராஜேஸ்வரி, பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீனிவாசன், ஜீவிதா, ஸ்ரீதர், கஜலட்சுமி, கண்ணதாசன், சரிதா, கோவிந்தராஜ் உள்ளிட்டோருடன் வருவாய்த்துறை மற்றும் பேரூராட்சி ஊழியர்கள் பலர் உடன் இருந்தனர். ஓகே.